2020 ஆண்ட்ரூ தாமஸ் ஜான்சன் அப்படிங்கிறவரோட இயக்கத்தில் ஒரு டேனிஷ் மூவியா ரிலீஸ் ஆன ரைட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற படத்தை பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இவர் பார்த்தீங்கன்னா 1998 ஒரு படத்துக்காக ஆஸ்கார் அவார்டு வின் பண்ண ஒரு டைரக்டர் தான் இந்த ஆண்டர்சன் தாமஸ் ஜான்சன் அப்படிங்கிறவர். அவரோட இயக்கத்தில் வெளியான இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி படம் வந்து டேனிஷில் இருந்துச்சு. ஸோ டேனிஷில் இருந்த மூவியை இப்போ ரீசன்ட் டைமில் வந்து தமிழ் டப்பில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து அமேசான் ப்ரைமில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்ன பார்க்கலன்னா போய் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணுங்கள். நான் சொல்கிற கதையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எதாவது நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டே வந்தீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் கொஞ்சம் லேட்டாக வீடியோ போட வேண்டியதாச்சு. ஓகே, படத்தோட ஸ்டார்டிங்கை பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தாவும் ஒரு பொண்ணையும் காமிக்கிறாங்க. கிறிஸ்மஸ் வந்து இல்லையா, ஒரு வாரம் கழிச்சு அதுக்காக அந்த தாத்தா அந்த பொண்ணுக்கு சைக்கிள் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு போகிறாரு. அங்கே சைக்கிள் பார்க்குறாங்க, அந்த பொண்ணுக்கு பிடிச்ச சைக்கிளும் இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு கேட்குறது ப்ளூ கலர் சைக்கிள், அங்கே இருக்கிறத பார்த்தீங்கன்னா ரெட் கலர். இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கிறோம், கிறிஸ்மஸுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னாலும் ஆர்டர் புக் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே கட் பண்ணிவிட்டு அந்த கிராஸை சைக்கிளை கிராஸ் பண்ணி போனோம்னா இந்த பக்கம் காமிக்கிறாங்க, அவன் யாருக்கும் ஃபோன் பண்ணுறான் அந்த சைக்கிளில் கட்டவன். அவ்வளோதான். ஃபோன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ரோட்டில் ஒரு சைக்கிளை வந்து பார்க் பண்ணி கட்டி பூட்டு போட்டு வச்சுருக்காங்க. அந்த பூட்டை உடச்சிட்டு ப்ளூ கலர் சைக்கிளில் ஆட்டையை விட்டு போகிறானுங்க ஒருத்தனுங்க. இப்போ எங்களுக்கு இப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோவை காமிக்கிறாரு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மி ஆஃபீஸர், அவர் வந்து கால் பண்ணுறாரு ஒய்ஃபுக்கு. ஸோ கிறிஸ்மஸுக்கு நான் வர முடியாது, நான் வர்றதுக்கு இன்னும் 3 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. பொண்ணு எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. பொண்ணு காரில் இருக்கா, அவளோட சைக்கிள் வந்து திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது திருடி போன ப்ளூ கலர் சைக்கிள் ஹீரோவோட பொண்ணோடது. காரையும் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன், அவளை ஸ்கூலுக்கு வர்றதுக்கு அது ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே எங்களை கட் பண்ணிட்டு இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்ம ஹீரோ இருக்காரு. ஸோ அவரோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 3 பேர் இருக்காங்க. அவங்க 4 பேர் தான் படத்தில் ஹீரோ கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சயின்ஸ் ப்ரொஃபஷனர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் வந்து எதையோ ஒரு ப்ராஜெக்ட் பற்றி நிறைய பேருக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு கை முடியாது. காரணம் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு அந்த ரீசன் என்னென்னு சொல்லியிருப்பாங்க. அவங்கெல்லாம் அதை ரிஜெக்ட் பண்ணி அவர் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. ரொம்ப விரக்தியில் அவரும் ஒரு ஃப்ரெண்டு வந்து வந்துட்டு ஃப்ரெண்டு வந்து சரி நான் வீட்டுக்கு போகிறேன், சரி நானும் வீட்டுக்கு போகிறேன்னு இவர் ஒரு ட்ரெயினில் ஏறுறாரு. இந்த கை முடியாதவர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோன்ட்ட பேசிட்டு நான் வர 3 மாதம் ஆகும், பொண்ணை விட சமாளிட்டு பொண்ணு சொல்கிறாங்க அப்பா அவருக்கு வரமாட்டார்லப்பா அப்படின்னு சொல்லி. ஆமாம், நீ ரொம்ப டென்ஷனாக இருக்க, சைக்கிள் தொலைஞ்சது, சரிப்பா நம்ம ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக் பண்ணிட்டு ஒரு ட்ரெயினில் போய் ஏறுறாங்க. அந்த ட்ரெயினில் தான் நம்ம அடுத்த இன்னொரு ஹீரோ இருக்கா இல்லையா, அவங்க கை முடியாது, அவரும் இருக்காரு. ஸோ சீட்டு ஃபுல்லாக இருந்து ஒரு சீட்டில் உட்காந்துருக்காரு. இந்த பொண்ணு அம்மா அந்த ட்ரெயினில் இருந்தாங்க. இந்த சீட்டில் நீங்கள் உட்காருங்க அப்படின்னு ஹீரோவோட ஒய்ஃபுக்கு சீட்டு கொடுக்குறாரு. அவங்க உட்காந்துடுறாங்க. உட்காந்துட்டு பார்த்தவர் பார்த்தீங்கன்னா உட்கார முன்னாடி ஒரு சில விஷயங்களை நோட் பண்ணாரு. அங்கே உடம்பு ஃபுல்லாக டாட்டூ பண்ண ஒருத்தன் வந்து உட்காந்துருக்கான். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து கையில் ஃபுல்லாக யூஸும் சாண்ட்விச்சும் கொடுத்துட்டு வச்சிட்ருக்காரு. ஒரு 5 மினிட்ஸ் இவங்க இந்த ஹீரோவோட ஒய்ஃப் வந்து இன்ட்ரோ ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் முன்னாடி அந்த ஜூஸையும் சாண்ட்விச்சையும் குப்பை தொட்டில போட்டுருந்து அங்கேருந்து இறங்கிடுறாரு. இப்போது அவர் இறங்கினதுக்கப்புறம் தான் ஹீரோட ஒய்ஃப் குழந்தை ஏறுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அவர் இந்த சீட்டை அவரு கொடுக்குறாரு. உட்காந்து 2வது நிமிஷம் ட்ரெயினில் ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் மாதிரி பிளாஸ்ட் நடக்குது. அந்த பிளாஸ்டில் பார்த்தீங்கன்னா அப்படி ட்ரெயினே உருக்குலைஞ்சு போயிடுது. அதில் ஹீரோட ஒய்ஃபும் இறந்தும் போயிடுறாங்க. நம்ம சீட்டு கொடுத்தவருக்கு பயங்கரமாடி ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. ஹீரோவுக்கு ஃபோன் போகுது, இந்த மாதிரி ஒய்ஃப் இறந்துட்டாங்க வாங்க அப்படின்னு வந்து பார்க்குறாரு. நமக்கு காமிக்க பண்ண ரொம்ப பொருளமாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு. இப்போது அவர் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தார் இல்லையா, அந்த டேட்டு போட்டாங்க, அந்த ஜூஸை கொட்டிட்டு போனாங்க அப்படின்னு அவர்லாம் ஒரு இதெல்லாம் கணிச்சு அந்த பாம்பு அடிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ட்ரெயின்லேருந்து ஒருத்தன் ஃபுல்லாக யூஸையும் சாண்ட்விச்சையும் குப்பை தொட்டியில் போட்டுட்டு அங்கேருந்து இறங்கியிருப்பான். அவன் தான் அந்த பாம்பை வச்சது அப்படின்னு போலீஸ்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணார். இந்த கை முடியாத இன்னொரு ஹீரோ. இதெல்லாம் போலீஸ் நம்ப மறுக்கிறப்போ அவரோட ஃப்ரெண்டு, நம்ம கை முடியாதவருக்கும் இந்த 2 ஃப்ரெண்டு இருக்காங்க, ஒருத்தன் குண்டை இன்னொருத்தன் வந்து உள்ளியாக இருப்பான். அவங்கள்ட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லி இந்த மாதிரி வந்து ஒரு சிஸ்டத்தை வந்து ஹேக் பண்ணால் ஃபுல் விஷயத்தை நம்ம எடுத்துடலாண்டா அப்படின்னு சொல்லி இவரோட உதவியோட அந்த சிஸ்டத்தை ஹேக் பண்ணி பல விஷயங்களை தெரிஞ்செடுக்கிறாரு. அதில் அந்த டேட்டு போட்டவங்க ஒருத்தன் காமிச்சாங்க இல்லையா, அவங்களோட ரவுடி. அந்த ரவுடிக்கு பேர் பார்த்தீங்கன்னா ரைட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த
ஜஸ்டிஸில் இருக்கவனை கொள்றதுக்காகத்தான் இந்த பாம் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஒரு பாம் பிளாஸ்ட் நடத்திருக்காங்க. அதில் தெரியாதரமாக இவங்களும் இருந்துட்டாங்க. அந்த இடத்துல இருந்து இறக்க வேண்டியது நான் அவங்களுக்கு சீட்டு கொடுத்து இந்த மாதிரி ஹீரோட ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு குற்றுணர்ச்சி உள்ளாகிறாரு இவர். இந்த விஷயத்த அவரோட ஃப்ரெண்டு டைம் சொல்கிறாரு. இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோட வீட்டுக்கு கதவை தட்டுறாங்க, தட்டி விஷயத்த சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இவங்களுக்கு இந்த கை முடியாதவர்கள் அவரு அவரோட ரெண்டு ஃப்ரெண்டு மொத்தம் மூணு, நம்ம ஹீரோவோட சேர்த்து நாலு பேர். இவங்க நாலு பேரும் சேர்ந்து அந்த பாம் வச்சது, அந்த அந்த பாம் வச்சு அந்த ரயிலை வந்து ஆக்சிடென்ட் பண்ண வச்சது யாரு, அதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட ஒட்டுமொத்த ஸ்டோரியும். இந்த படத்துல என்ன ஒரு பிளஸ் அப்படின்னு சொன்னா அந்த படத்தோட ஸ்டோரி, அதாவது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆர்மியில இருந்தாரு, ரொம்ப அவரோட பொண்ணுக்கு அவருக்கும் செட்டே ஆகாது. ஏன்னா அவர் ஆர்மியில் இருந்தவரை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் செய்வார், ரொம்ப ரூடாக நடந்துப்பார், ரொம்ப ரொம்ப வந்து குடும்பமாக நடந்துப்பார். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ. இவனுக்கு மூணு பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க. இவனுக்கு மூணு பேரும் காமெடி பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படின்னு கேட்பேன். மூணு கோமாளிகளோட சேர்ந்து ஒரு சீரியஸான ஒரு ஹீரோ எப்படி வந்து அவங்களையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு, அவருக்கு வந்து ஒரு நோயும் இருக்குது அந்த ஹீரோக்கு, அதை என்னென்னு நமக்கு சொல்ல கடைசியில் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு அது எப்படி வந்து அவங்களோட ட்ராவல் பண்ணி அவங்கள பழி வாங்குறாரு அப்படின்றதான் இந்த படத்துல தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நமக்கு வந்து போரிங்கோ இல்லை கடுப்பாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சீன்ஸ் வந்து ஒன்றுமே இருக்காது. செம்ம ஃபன்னாக செம்ம ஜாலியாக போகிற படம் தான் இந்த படம். ஃபர்ஸ்ட் இந்த படம் வந்து தமிழில் டப் பண்ணதுக்காக இந்த படத்தோட டைரக்டர் தான் இருப்பார். பிகாஸ் ஆஸ்கார் அவார்டு வின்னர் அப்படிங்கும்போது சும்மா கிடையாது, மொக்க படங்கள் எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஆஸ்கார் அப்படின்னு வாங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு பொறுப்பு வந்தது, அந்த பொறுப்பை வந்து இந்த படம் எடுத்திருப்பார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தில் வந்து ஃபைட் அப்படின்னு எதுவுமே இல்லை, ஒரு ரெண்டு ஃபைட் சீக்வன்ஸ் தான் இருக்கும். அதுவும் ஃபைட்டுன்னு சொல்ல முடியாது, சும்மா ஒரு நிமிஷம் வர்ற மாதிரி ஃபைட்டு. அதுக்கப்புறம் இந்த கதைக்களத்தோடு தான் ஃபுல்லாக நடத்திருப்பாங்க. ஒரு ட்விஸ்ட் அண்ட் இருக்காது, பெருசாக சொல்லிக்கிற மாதிரியான பெருசாக ஒரு இதெல்லாம் இருக்காது. பட் ஆனால் வந்து எங்கேயுமே நமக்கு என்னடா போர் அடிக்குது அப்படின்னு இல்லாமல் செம்ம இன்ட்ரெஸ்டிங் கேட்சியாக வந்து இந்த ஸ்டோரி அப்படின்றத வந்து கொண்டு போயிருப்பாங்க. அதுவே ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும். இப்போ ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் 50 நிமிஷம் அந்த படம் இங்கே உட்காந்திங்கன்னா வேறு செல்ஃபோனையோ எதையுமே நோண்டாங்கன்னா ஒன் சிட்டிங்கில் அந்த உட்காந்து படத்தை பார்க்குற மாதிரியான அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அப்படின்றத வந்து நமக்கு ஆரம்பத்துக்குள்ளே தெளிச்சிருவாங்க. அதுதான் அந்த படம் ஃபுல்லாக பார்க்கறதுக்கு உண்டான ஒரு இதாக இருக்கும். கிட்டத்தட்ட 6 மில்லியன் வரைக்கும் இந்த படம் படுக்கிறதுக்கு செலவழிச்சவங்க ஒரு 7 மில்லியனுக்கு மேலே அந்த படத்தை வந்து வியாபாரமும் பாக்ஸ் ஆஃபீஸும் கொடுத்தாங்க. ஸோ ஒரு விக்டோரி மூவி தான். IMDb-லேருந்து இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா 7.5 out of 10 கொடுத்துருப்பாங்க, அதுவும் ஒரு விக்டோரி மூவி. அது இல்லாமல் இந்த படம் பார்த்தீங்கன்னா டேனிஷ் டெர்மார்க்கில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா 8 இதுக்கு வந்து நாமினேட் ஆகுங்க. பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே, பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி 8 அவார்டுகளும் நாமினேட் பண்ணி அது 5 அவார்ட்ஸ்க்கெல்லாம் வின் பண்ணியிருக்கு இந்த படம். ஸோ என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தா இந்த படத்தில் ஹீரோ அவர் நடிச்ச 4 ஹீரோக்கள் பார்த்தீங்கன்னா வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. குறிப்பாக வந்து அந்த பொண்ணும் அந்த அப்பாவும் அவங்களுக்கு கொண்டாட அந்த பாண்டிங் அப்படின்றது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத அவர்கிட்ட பேசிக்கிறது. அந்த கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கை முடியாத ஹீரோவும் நம்ம மெயின் நம்ம ஆர்மி ஆஃபீஸர் ஹீரோவும் வந்து உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசுவாங்க. அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹார்ட் டச்சிங் சீன்ஸாக இருக்கும். அவர் பொண்ணை பற்றி பேசுறது, குடும்பத்தோடு எப்படி வந்து டைம் செலவு பண்ணுறது, வேலை வேலை இருந்தால் என்ன மாதிரியான குடும்பங்களுக்குள்ள பிளவு வரும், என்ன மாதிரியான பெண் பிள்ளைகள், என்ன மாதிரியான அப்பா அந்த வந்து பாசம் அப்படின்றது என்ன மாதிரி வந்து உடஞ்சிப்போம் அப்படின்றதெல்லாம் வந்து அழகாக சொல்லியிருக்க விதம் வந்து இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்கறதுக்காகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. குறிப்பாக அந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க லைட்டாக, பட் அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த கேஆர்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ கேஆர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆங்காங்கே நடக்கிற விஷயங்கள் வந்து நமக்கு சில சில விஷயங்கள் வந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் வந்து நுங்க பார்த்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, மயிலாப்பூரில் வந்து இன்னொரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அங்கே ஒருத்தர் வெட்டி கொண்டாங்க அப்படின்னு சில விஷயங்கள் சம்மந்தம் இல்லாமல் நமக்கு தோணும். பட் அதைத்தான் கேஆர்ஸ் சொல்லுவோம். சம்பந்தமே இல்லாத விஷயங்கள் நமக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒன்றுக்கு ஒன்று கொண்டும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கும், அதை தான் கேஆர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸ் தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு கேஆர்ஸை பின்பற்றி தான் அந்த படத்தில் வந்து ஸ்டோரியை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் அதை வந்து கடைசியில் என்ன மாதிரியே தப்பாக முடியுது அப்படின்றதை வந்து நமக்கு சொல்லியிருக்க விதம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த ரயில் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது வந்து எல்லாம் நடந்துச்சா இல்லை எதுக்காக நடந்துச்சு, ஸோ யார் குண்டு வச்சா அப்படின்றத கடைசியில் சொல்கிற விதம் அந்த சொல்லும் போது நமக்கு வச்சு அது சின்ன ஒரு ட்விஸ்ட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. இதுக்கு நோட லைவ் அவங்க என்ன பண்ணுற காமெடிஸ் அண்ட் சின்ன சின்ன சீரியஸ் அந்த சீன்ஸ் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்னு
எல்லாமே இந்த படத்துல ரொம்ப ரசிக்க முடியா கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தை நீங்க தாராளமா பார்க்கலாம், நீங்க அமேசான் அக்கௌண்ட் வச்சுருக்கா, எல்ஸ் நீங்க வந்து இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பார்த்தா அந்த எம்பிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒத்தர்லாம் இருக்கும் அப்படின்றதான் ஃபேக்ட். அடல் கண்டனை பொறுத்த வரைக்கும் பெருசா அடல் கண்டன் இல்லை, ரெண்டு ரெண்டு சீன்ஸ்ல மட்டும் ஒரு பையன் இந்த பையன் ரசல் நம்ம ஒரு காட்சி வரும். அப்புறம் இந்த ஹீரோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பொம்மை வந்து பேண்டை வச்சுட்டு நமக்கு காமிப்பாரு, அதாவது அவரோட பேக்கை வந்து காமிப்பாரு. வேற தவிர இந்த படத்தை அடல் கண்டன் எதுவும் இல்லை. ஸோ நீங்க டெஃபரெண்டா ஃபேமிலி சொல்றது படத்தை ட்ரை பண்ணலாம். ஒரு ஜாலியான ஒரு கிரைம் ஆக்ஷன் காமெடி மூவி பார்த்த எஃபெக்ட் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கும். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8/10 இந்த படத்துக்கு தாராளமாக கொடுக்கலாம். இந்த படம் நீங்கள் என்ன பார்க்க அப்படின்னா தமிழ் தமிழ் அவைலபிளாக இருக்குது. பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத உங்கள் கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ கைஸ்.